வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போல வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் தினம் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான திண்டுக்கல் தலப்பக்கட்டி சிக்கன் பிரியாணி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு தேவையான பொருட்கள் மிக்ஸி ஜாரில் ஒரு ரெண்டு சின்ன துண்டு பட்டையை உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு ஜாதி பத்திரி, அஞ்சு முந்திரி, 10 கிராம்பு, 5 ஏலக்காய், 1 ஸ்டார் பூ சேர்த்துக்கோங்க. 2 பிரியாணி இலையை உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு மல்லி, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கல்பாசி. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் திரு திருன்னு பவுடர் போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா பவுடர் பண்ணியாச்சு. இந்த போல் கொஞ்சம் நர நரப்பாக தான் இருக்கும், ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அரைச்செடுத்ததுக்கப்புறமா 20 சின்ன வெங்காயம், 5 பச்சை மிளகாய். நான் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்கேன், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. 10 பழுப்பூண்டு, 1 துண்டளவு இஞ்சியை பொடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. 1/2 கைப்பிடி அளவு மல்லியும் புதினா இலையும் சேர்த்துட்டு இதையும் திரு திருன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிக்க வேணாம். நம்ம இதை இன்றைக்கி வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஒரு குக்கரை நல்லா ஹீட் பண்ணிட்டு 4 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கு அதே அளவு எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சோம்பு, 1 பிரியாணி இலை சேர்த்துட்டு எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லி, புதினா அந்த பேஸ்ட்டை உள்ளே சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்துட்டு 1/2 கைப்பிடி அளவு மல்லியும் புதினாவும் பொடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம புதினா மல்லி சேர்க்கையில் அதோடய வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும், அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்க்குறோம். இப்போ வந்து நம்ம பிரியாணி மசாலா ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச உள்ள இல்லை அந்த மசாலா பவுடர் எல்லாத்தையும் நம்ம உள்ளே சேர்த்தாச்சு. உள்ளே சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லா பொருளையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நல்லா பரட்டி விட்டுட்டு ஒன்று ஒன்று நம்ம சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜில் தான் நம்ம அடுத்தடுத்த பொருட்கள் சேர்க்கணும். நம்ம வந்து ஸ்லோவாக அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சு நல்லா குக் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்துட்டு இப்போ இது வந்து 1/2 கப் அளவு தயிர், நல்ல கெட்டி தயிர், புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சத்தூள் போட்டு கழுவி சுத்தம் பண்ணி வச்ச 1/2 கிலோ அளவுள்ள சிக்கன் அதையும் உள்ளே சேர்த்து நல்லா நம்ம கலந்துக்கலாம். சிக்கன் வந்துட்டு நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவு எடுத்திருக்கேன். அரிசி வந்துட்டு 400 கிராம் அளவு எடுத்திருக்கேன். சிக்கனும் அரிசியும் ஒரே லெவலாக இருக்கலாம், சிக்கனை விட அரிசி வந்து கொஞ்சம் குறைவாகவும் இருக்கலாம், சிக்கனை விட அரிசி அதிகமாக போயிடாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா டேஸ்ட் வந்துட்டு அப்போ தான் கரெக்டாக இருக்கும், பேலன்ஸாக இருக்கும். இது வந்து நம்ம இன்றைக்கி வந்து ஜீரக சம்பா அரிசியில் பண்ண போகிறோம். நான் வந்துட்டு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சுருக்கேன். 2 டைம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கிறோம். சிக்கனை போட்டு நல்லா அப்பப்போ எடுத்து எடுத்து கரண்டி வச்சு நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. கலர்ந்ததுக்கப்புறமா 1 டம்ளர் அளவு வந்துட்டு அரிசி கழுவுன தண்ணி இருந்தது, அந்த தண்ணியை சேர்த்தாச்சு. அப்போ தான் ரொம்ப சூப்பராக நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நம்ம மீதி பேலன்ஸ்க்கு வந்துட்டு 2 டம்ளர் வந்து நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கழுவி வச்ச ஜீரக சம்பா ரைஸ் வந்துட்டு இப்போ உள்ளே தண்ணியை வடிச்சுட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். 2 கப் அளவு இருக்குது, ஆனால் வந்துட்டு வெயிட் வந்துட்டு 400 கிராம் அளவு இருக்குது. 1 கப்புக்கு 1/2 அப்படிங்கிற தண்ணி ரேஷியோ படி நான் அளந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து அரிசியை உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்துட்டு கலந்ததுக்கப்புறமா 1 லெமன் ஜூஸ், மீடியம் சைஸ் அளவு லெமன் எடுத்து நல்லா புளிஞ்சு விட்டுருங்க. அப்போ தான் ஜீரக சம்பா ரைஸ் வந்து குழஞ்சிராமல் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும். விசில் போட்டு விட்டுறலாம். ஒரே ஒரு விசில் வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. விசில் வந்துட்டு ஃபுல்லாக இறங்கின உடனே நம்ம லிட் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வாவ், சூப்பரான மணக்க மணக்க தலப்பாக்கட்டி சிக்கன் பிரியாணி நம்மளோட வீட்லேயே சூப்பராக தயாராகிருச்சு. சாதம் குழையலை, அடி ஒட்டாமல் ரொம்ப உதிரி உதிரியாக சூப்பராக ரெடி ஆயிருச்சு. சிக்கன் பீசஸும் நல்ல சாஃப்டாக வெந்து நமக்கு கிடச்சிருச்சு. இவ்வளோ சூப்பரான ரெசிபி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு மேலால் 1 ஸ்பூன் வந்துட்டு நெய் விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு சுட சுட நம்மளோட சிக்கன் தலப்பாக்கட்டி பிரியாணி அழகாக பரிமாறலாம். இந்த ரெசிபி வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கூட எக்கு, ஆனியன் பச்சடியோடு சாப்பிடலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வீக்கெண்டை செம்மையாக நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.